ஐ ஸ்டூடெண்ட் வீடியோ நம்பர் தேர்ட்டி ஒன் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா அந்த ஆக்கின் சிமெண்ட்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதானு இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கப் போகிறோம் ப பண்ணதான் பார்க்கலாம் இந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் சிஸ்டம் ஆஃப் டூ இன்டஸ்ட்ரீஸ் இதுதான் பீன்றது டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க டெஸ்ட் வெதர் த சிஸ்டம் இஸ் விசிபிள் அஸ் பர் தி ஆக்கின் சிமெண்ட் கண்டிஷன் இப்போ த தான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிட்டேன் அதான் இது எழுதிட்டேன் இது கொடுத்து எதுனாவே போதும் ஒன் மார்க் ஐ மைனஸ் பி கே எழுதணும் நம்மளை அடுத்த கான்செப்ட் ஐன்றது டூ பை டூ மேட்ரிக்ஸ் இல்லையா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்று மைனஸ் பி இன்ட்ரமேட்டிக்ஸ் இதை எடுத்து இங்கேட்டேன் அப்போ மைனஸில் உள்ள மட்டுலை பண்ணிணா இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கால்குலேஷனில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இப்போ ஒன் மைனஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்னா ஜீரோ பாயிண்ட் டூன்னு வரும் ஜீரோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூனா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ கூட இதை மைனஸ் பண்ணால் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் வரும் இது ப்ளஸ் ஒன்று இது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் அப்போ மீது நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிடைக்கும் இந்த டயன நம்ம சார் பாசிட்டிவாக போகிற பாசிட்டிவ் தான் பாசிட்டிவ் பிரச்சனை இல்லை அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆகியன் சிமெண்ட் கண்டிஷனில் டிடர்மெண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்போ டெடர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இரண்டு மட்டும் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீனு கிடைக்குது அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்னு வரும் அது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இங்கே மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைனு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ இருக்குது இது கிராஸ் மட்டும் பண்ணும்போது மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆனால் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும் அந்த மைனஸ் போட்டேன் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட்டின்னு வருது பாருங்க இங்கே நான் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் அப்போ என்ன ஒரு ஆன்சர் நெகட்டிவ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூன்னு வரும் நெகட்டிவ் வருது நம்மளுக்கு பாது நம்மளுக்கு ஆன்சர் கூட தேவையில்லை இது நெகட்டிவ் அப்போ திஸ் வேல்யூ யூ கோல்டு நெகட்டிவ்னு வந்ததுனால லெஸ் தன் ஜீரோ அப்போ சின்ஸ் ஐ மைனஸ் பி இஸ் நெகட்டிவ் ஆக் இன் சிமெண்ட் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் த கிவன் சிஸ்டம் இஸ் நாட் விசிபிள் ஓகேவா நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட் ப்ராப்ளம் வருங்க டெக்னாலஜி மேட்ஸ் ஆஃப் ஆனால் எனாமிக் சிஸ்டம் ஆஃப் டூ இண்டஸ்ட்ரீஸ் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க டெஸ்ட் வெதர் த சிஸ்டம் இஸ் விசிபிள் பெர் த ஆக் சிமெண்ட் கண்டிஷன் ஜே சேம் ப்ராசஸ் பி எழுதிட்டேன் ஐ மைனஸ் பி எழுதிட்டேன் இதோட நான் ப்ளஸ் பண்ணுறேன் ஐ மைனஸ் பியோட வேல்யூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோனு கிடைக்குது இங்கே பார்க்கும்போது பாருங்கள் இந்த டயகனல் ஆர் பாசிட்டிவ் இங்கே நம்மளுக்கு என்ன வந்துச்சு பாருங்களேன் டயகனல் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா அந்த டயகனலு அந்த டயக்னல் எல்லாமே நம்ம வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்துடுது இது பாசிட்டிவாக வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுற ஐ மைனி பி எதிர்ப்பு போகிறோம் ஐ மனிஸ் பி டெடமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் டெடமென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இதே இதையும் மட்டிலே பண்ணணுமா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ எயிட்னு வரும் இதை மட்டும்லேயே பண்ணும்போது மைனஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ் ஒரு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட்னு வரும் இதே சேம் ப்ராசஸ் என்ன வந்து ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோனு வருது அப்போ திஸ் வேல்யூ இஸ் இது நெகட்டிவ் அப்போ லெஸ் தன் ஜீரோ இது லெஸ் தேன் ஜீரோனா நம்ம ஃபெயில் ஆகி போச்சு ஆக் சிமெண்ட்ஸ் கண்டிஷன்ஸ் ஃபெயில் ஆகி போச்சு அப்போ டெடமெண்ட் ஆஃப் ஐ மினஸ் பி இஸ் நெகட்டிவ் ஆக் சிமெண்ட் கண்டிஷன் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு த கிவன் சிஸ்டம் இஸ் நாட் விசிபிள் விசிபிள் கிடையாது இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்துலாம் பார்த்தீங்கன்னா பீன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அதான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்போ இதுக்கப்புறம் வரதில் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம தான் கண்டுபிடிக்கணும் டெக்னாலஜின்ற வேர்டு தான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா நம்ம தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ இதை நம்ம பார்க்கலாம் அது மாதிரி ப்ராப்ளம் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் அது பாருங்கள் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் த ஃபாலோயிங் இன்டர் இன்டர் இண்டஸ்ட்ரி ட்ரான்ஸேஷன் டேபிள் வாஸ் கன் கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் அண்ட் எக்கனாமி ஆஃப் தி இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் இண்டஸ்ட்ரி ஒன் டூ கொடுத்துருக்காங்க லேபரு அதுக்கப்புறம் டோட்டல் இது ஒன் டூ ஃபைவ் ஹண்ட்ரடு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இது கொஷின் எல்லாமே ஃபைனல் கன்சப்ஷன் டோட்டல் அவுட் புட் இது இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இண்டஸ்ட்ரி ஒன்னில் ஃபைவ் ஹண்ட்ரடு இது தௌசண்ட் சிக்ஸ்டி ஒன் டூ ஃபைனல் கன்சப்ஷன் ஃபோர் ஹண்ட்ரடு டோட்டல் அவுட்புட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு அப்போ செகண்டில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நம்மளுக்கு கிடைக்குது ஏ அவுட் வந்து எயிட் தௌசண்ட் லேபர் டூ ஃபிஃப்டி இருக்கிறாங்க அப்போ ஒன்லில் வந்து டூ ஃபிஃப்டி இதில் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இதில் எதுவுமே இல்லை ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்ட்டி இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி என்ன கேட்குறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட்டு டெக்னாலஜி இங்கே கொடுக்கல நம்மளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டெக்னாலஜி கோவ்சன் மேட்ரிக்ஸு ஷோயிங் டேரக்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் தஸ் ஏ சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஃபார் திஸ் இயர் ஸோ இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு கேட்குறாங்க அப்போ எக்ஸிஸ்ட் ஆவ்தான்ன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தட்டு இப்போ டெக்னாலஜி மேடிக்ஸ் கண்டிப்பா ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஷனில் சொன்னோம் அதை பாருங்கள் ஏ ஒன் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே பாருங்கள் இதான் ஏ ஒன் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடா நெக்ஸ்ட் பாருங்கள் ஏ ஒன் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எழுதிட்டாங்க பாருங்கள் அது ஏ டூ ஒன் இது ரெண்டு தான் நம்மளுக்கு தேவை ஏ டூ ஒன் தௌசண்ட் இது ஏ ஒன் ஒன் இது ஏ டூ டூ ஏ சாரி ஏ ஒன் ஒன் இது ஏ ஒன் டூ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏ டூ ஒன் தௌசண்ட் செவன் இது வந்து a22 1600 அது X1, X2 எக்ஸ் டூன்னு தெரியணும் இல்லையா அதான் டோட்டல் எக்ஸ் ஒன் பாருங்கள் இது எயிட் தௌசண்ட் இதான் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இதுலாம் நம்மளுக்கு எது எது இது இது ஏ ஒன்று நல்லா கவனிங்க இது ஏ இது ஏ இது வந்து ஏ இது வந்து ஏ இது வந்து ஏ இது எக்ஸ் இது எக்ஸ் டூ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது ஏ இது ஏ ஒன் டூ இது ஏ டூ டூ சரி ஏ டூ ஒன் இது ஏ டூ டூ இது எக்ஸ் ஒன் இது வந்து எக்ஸ் டூ இதான் நம்மளுக்கு தேவையான டேட்டா ஓகேங்களா இப்போ நம்ம டெக்னாலஜி மேடிக்ஸ் வேணும்னா பி ஒன் ஒன் எப்படி எழுதணும் பை பை த டெஃபனேஷன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ப பார்த்துருப்போம் பாருங்கள் டெஃபனிஷனு அந்த டெஃபனிஷன் என்னன்னா இங்கே பாருங்கள் பிஐஜேனா என்ன மீனிங்க ஏஐஜே டிவைட் பை எக்ஸ் எழுதணும் அப்போ பி ஒன் ஒன்னா ஏ ஒன் ஒன் பை எக்ஸ் ஒன்றுன்னு எழுதணும் அதுதான் இங்கே பண்ண போகிறோம் பி A11 ஒன்னா ஏ ஒன் ஒன் பை எக்ஸ் ஒன் ஏ ஒன் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடு எக்ஸ் 5, டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதான் டிவைட் பண்ணால் ஒன் ஃபைவ் ஒன் பை ஜீரோ பி ஒன் ஒன் அதான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸில் ஒரு எலமெண்ட்டு கண்டுபிடிச்சினா ஃபோர் எலமெண்ட் நம்மளுக்கு தேவை அடுத்து என்ன வேணும் பி ஒன் டூ பி ஒன் டூனா என்ன ஏ ஒன் டூ தான் கீழே வரும் எக்ஸ் டூ அப்போ ஏ ஒன் 1600 பாருங்கள் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏ எயிட் தௌசண்ட் இருக்குது அப்போ இதெல்லாம் கட் பண்ணால் ஒன் பை ஃபைவ்னு கிடைக்கப்போங்க இதுவும் ஒன் பை ஃபைவ் அப்போ ஜீரோ பாயிண்ட் டூ பி ஒன் டூ ஜீரோ பாயிண்ட் அடுத்து நம்மளுக்கு என்ன பி டூ ஒன் புரியுதுங்களா என்னன்னா நம்மளுக்கு தேவை வந்து டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அந்த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் டூ பை டூ மேட்ரிக்ஸ் அதில் ஏ அதில் இப்போ பி ஒன் ஒன் கண்டுபிடிச்சினா பி ஒன் டூ கண்டுபிடிச்சினா அடுத்தது பி டூ ஒன் அதுக்கப்புறம் பி டூ டூ அதோட நம்மளுக்கு ஓவர் அப்போ பி டூ ஒன்னால் ஏ டூ ஒன் டிவைட் பை எக்ஸ் ஒன் தேவை ஏன்னா ஜே தான் கீழே வரும் ஃபார்முலாவில் இல்லையா அப்போ ஏ டூ ஒன் வந்து தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி எழுதிட்டேன் பாருங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி கீழே எக்ஸ் ஒன் இருக்குது எக்ஸ் ஒன் என்னது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதனால் நான் டிவைட் பண்ணுறேன் செவன் பை டென் வரும் ஜீரோ பாயிண்ட் செவன் கிடைக்குது கடைசியாக இருக்கிற எலமெண்ட்டு ஒன்றே ஒன்று தான் அது பி டூ டூ பி டூ டூன்னா நான் இதெல்லாம் ஏ டூ டூன்னு போட்டுக்கணும் செகண்டாக இருக்கிறது எக்ஸ் ஜே எக்ஸே ஜேவோட வேல்யூ வந்து டூ அப்போ எக்ஸ் டூனு எழுதிட்டேன் அப்போ ஏ டூ டூ வேலு வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எக்ஸ் டூ வேல்யூ வந்து எயிட் தௌசண்ட் கட் பண்ணும்போது ஒன் பை ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் டூ த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் எதுனா பாருங்க பி இருந்தது பி ஒன் ஒன் பி ஒன் டூ இது என்னது பி டூ ஒன் இது பி டூ டூ எழுதிட்டேன் பாருங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள் இது பி ஒன் ஒன் இது பி ஒன் டூ இது பி டூ ஒன் இது வந்து பார்த்தீங்கன்னா பி டூ டூ அப்போ எல்லாத்தையும் லைனாக எது ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ பாயிண்ட் டூ இது பி கண்டுபிடிச்சிட்டேன் இது டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இங்கே கொடுக்கல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இப்போ அதுக்கப்புறம் நம்ம அசஸ்வல் ப்ரொசீசர் ஐ மைனஸ் பி கண்டுபிடிக்கிறோம் ஐ எழுதிட்டேன் இது பீன்றது இதான் இங்கே அப்போ பிளஸ்ஸ உள்ள மட்டிலே பண்ணி மைனஸ் பண்ணால் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் மைனஸ் டூ ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ பாயிண்ட் எயிட் கிடைக்கிது இது மெயின் டயகனால் எலமெண்ட் பார்க்குறேன் அந்த மெயின் டயகனா எலமென்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது இந்த மெயின் டேகனமெண்ட் சார் பாசிட்டிவ் நெக்ஸ்ட் டைம் என்ன கண்டுபிடிக்கிறேன் ஐ மைனஸ் பி கண்டுபிடிக்கிறேன் அப்போ ஐ மைனஸ் பி வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ பாயிண்ட் எயிட்டு டெட்டர்மெண்ட்டு கண்டுபிடிக்கிறேன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் என்று ஜீரோ பாயிண்ட் டூ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஃபார்ம்மல ஒரு மைனஸ் நான் மைனஸ் போட்டேன் அப்போ ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர்னு வரும் அப்போ சிக்ஸ் ஃபோர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் நம்மளுக்கு பாசிட்டிவ் தான் வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்போ இது நம்மளுக்கு பாசிட்டிவாக கிடையாதுனா கிரதம் ஜீரோ சின்ஸ் த டயக்னல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஐ மினஸ் ஆர் பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ ஐ மைனஸ் பி டெட்டர்மெண்ட் ஆஃப் ஐ மினஸ் பி இஸ் பாசிட்டிவ் ஆக் இன் சிமெண்ட் கண்டிஷன் ஆர் அண்ட் த சிஸ்டம் ஆஸ் இ சொல்யூஷன் இதுக்கு சொல்யூஷன் இருக்குது ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ இதுக்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் இது டெக்னாலஜி மிளாட்டிஸ் நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதை நம்ம அந்த ப்ராப்ளம் இங்கே நம்ம பார்த்துட்டோம் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட் பீதிக்கிற ப்ராப்ளம் அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம்